1400 வருஷமா நடக்குன்னு நீங்க நினைச்சிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு இப்படி நடக்குது. அதுக்கு முந்தி இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கும் தானே இது நடந்துச்சு. அன்னையில இருந்து அந்த கிணறுல அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கான். அன்னையில இருந்து அது புனிதமாக தான் கருதப்பட்டு இருந்துச்சு. அந்த மக்களும் வழிபாடுவது தப்பான வழிபாடுகள் நடத்தினாலும் அந்த கிணறையும் அந்த காபத்துல்லாவையும் அந்த அபுஜெயல் குரூப் வரைக்கும் அதை மரியாதை புனிதமாக தான் மதித்து கொண்டிருந்தார்கள். அப்போ 5000 வருஷமாக அது ஆச்சரியமா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா 1400 வருஷம் மட்டும் இல்ல, இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹிக்கு மத்தியில் 5000 அதுக்கு மேலே இருந்ததில்ல. அந்த அவ்வளவு காலமாக பல 1000 வருடங்களாக அது சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் ஆச்சரியத்துக்கு உச்சிக்கு போயிடுறோம். 1400 வருஷம் தாண்டி பல்லாயிரம் வருடங்களாக இது தண்ணி வற்றாம இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ரெக்கார்டு படி 1400 வருஷம். அதுக்கு முந்தைய ரெக்கார்டு இல்லைன்றலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து குர்ஆன்ல தான் இருக்குல்ல அல்லாஹ் அந்த ஹரமை பத்தி சொல்றது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் ரெக்கார்டில் இருக்கனால ரெக்கார்டு பூர்வமாகவே 1400 வருஷங்களாகவும் அந்த ரெக்கார்டில் சொல்லப்பட்ட முறை பிரகாரம் பல 1000 வருஷங்களாக இருக்கிறது என்பது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு முன்னறிவிப்புங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தின் உச்சிக்கு போற முன்னறிவிப்பு. என்ன இதுவும் வந்து அன்னைக்கு நிகழ்ந்து முடிஞ்ச முன்னறிவிப்பு இல்லை, அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிற பார்த்து உலகமே வியப்புனுடைய உச்சியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற முன்னறிவிப்பு. என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? மதீனமா நகரம் இருக்குல்ல, மதீனா, மதீனாண்டு ஒரு மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடக்கம் பண்ணப்பட்ட பூமி, அவர்களை அரவணைத்த பூமி, அவர்களுடைய தலைநகரம், முஸ்லிம்களுடைய ஒரு புனிதமான ரெண்டு புனித தலத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கிற இடம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மதீனாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம் சொன்னார்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான். தஜ்ஜால் ஒருத்தன் வரப்போனா முன்னறிவிப்பில் நீங்க பின்னாடி பார்ப்பீங்க. இனிமேல் வர வேண்டிய முன்னறிவிப்புகள் வரும்பொழுது தஜ்ஜாலை பற்றி விவரங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான், அதே போல மதீனாவுக்கு காலரா பிளேக் நோயும் வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யதுகுலுஹத் தாவுன், பிளேக் நோய் மதீனாவுக்கு வரவே வராது. 14 நூற்றாண்டாயி வரலங்க. ஒரு ஊரை சொல்லி இந்த ஊருக்கு பிளேக் நோய் வராது சொல்ல முடியுமா? அது என்ன ஒரு பெரிய சுகாதாரத்தில் பெரிய உச்சகட்டத்தில் இருக்கிற ஊரா? தண்ணி இல்லாம குளிக்க வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த காலத்தில் பெரிய எப்படி இன்னைக்கு வேணா செலவுக்கல் போட்டு ஜெகஜோதியா இருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு என்ன நிலைமை? இது எல்லா ஊரை போல ஒரு மண்ணு, அவ்வளவுதான். அது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது குர்ஆன்ல ஹதீஸ்லாம் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரலாற்று தேடி தேடி பார்த்தாங்க, எல்லா காலரா அந்த காலத்தில் காலரா ஒழிச்சிட்டோங்கிறாங்க. அவ்வளோ ஜாஸ்தியான வரல, என்ன மெடிசன் வந்துருச்சு, தடுப்பூசிகள் இதெல்லாம் வந்து விட்ட காலம். அந்த காலத்தில் எல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் எல்லாம் ஊருக்கு ஊர் காலரா வரும். எங்கள் ஊரில் வந்திருக்குது, நாங்கள் கடை வச்சிருந்த ஊரில் வந்திருக்குது. எங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு 40-50 பாடி போய்கிட்டே இருக்கும். காலரா என்பது 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப ஒரு காய்ச்சல் மாதிரி சாதாரண வியாதி, வராத ஊர் கிடையாது. அது எதிர்க்கிற கிருமிகளோ எதிர்க்கிற நாசினிகளோ மருந்துகளோ இல்லாத காலம். அப்போ அடிக்கடி வரும், 100-1000 போய்கிட்டே இருக்கும். எல்லா ஊர்கள்லையும் காலரா காலரா காலரான்னு சொல்லிக்கிட்டு வராத நாளே இருக்காது, அடிக்கடி வரும். அந்த மாதிரியாக எனக்கு கூட வந்திருக்கு. நான்லாம் காரலாவில் பொழைச்ச ஆள் தான் வணங்குதா. அந்த மாதிரி காலராவில் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பொழைச்ச ஆளுக்கெல்லாம் நாங்கள்லாம் சில பேர் இருக்கிறோம். அப்படியான அந்த காலராவில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலம் வரைக்கும் அதுக்கு பெரிய அளவில் அதுக்கு மெடிசனோ தடுப்பூசிகளோ அதெல்லாம் கிடையாது. நவீன யுகத்தில் கூட இந்த சூரத்தில் பார்த்தோமே, எல்லாம் அம்போடு விட்டு ஓடி போயிட்டாங்களே சூரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில். இப்படி இந்த யுகத்துலேயும் கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு ஊரை பார்த்து இந்த ஊருக்கு காலரா வராருன்னு மனுஷனுக்கு சொல்லையில, அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா சொல்ல முடியுமே தவிர, அந்த ஊர் இருந்த லட்சணத்தை வச்சு, அந்த ஊர் இருந்த பொருளாதார வசதியை வச்சு, அந்த ஊரில் உள்ள குளிக்கிறதுக்கு உள்ள தண்ணி வசதியை வச்சு, அந்த ஊரில் இருந்த மக்களுடைய மற்ற ஏற்பாடுகளை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் காலரா வராதா? என்ன என்ன வராது, என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எல்லா ஊர்களையும் விட வசதி வாய்ப்பில் ரொம்ப கீழே கடந்த ஒரு ஊர் தான். அப்படி ஒரு குடிசை தான் பள்ளிவாசல், தலைமைச் செயலகமே ஒரு குடிசை தான். குடிசையை தலைமைச் செயலகமாக வச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குறிச்சிக்கப்பா, இந்த ஊரில் காலரா வரா, மதீனாவில் கேமரா வரைக்கும் வராது. இது மாதிரி இது 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 இதை முன்னறிப்பு என்ன தேடுறீங்க? இது மனுஷன் சொல்லா இப்படி சொல்லிட்டு 14 நூற்றாண்டு நிறைய வரா எல்லாம் எந்த ஊருக்கு வரல ரெக்கார்டில் சொல்லுவோம்.
உலகத்தில் உள்ள புதுசாக உண்டான ஊர்களில் வேண்டாம் வராமல் இருக்கலாம். 1400 வருஷமாக உள்ள ஊர் பட்டியலை எடுத்தால் ஒரு ஊர் தப்பாது. காலரா வராத ஒரு ஊருண்டு காட்டவே இயலாது உலகத்தில். அப்படி காலராவை பிளாக் நோயை எல்லா ஊர்களும் சந்தித்திருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்கள் காலத்திலே காலரா வந்துச்சு, அவர்கள் காலத்திலேயே வேறு வேறு ஊருக்கு வந்துச்சு, வந்து முறையிடுறாங்க காலரா இருக்குதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஊரில் காலரா இருப்பதை பற்றி பிளாக் நோயை கேள்விப்பட்டால் அங்கே போயா போகாதீர்கள். நீங்கள் இருக்கிற ஊருக்கு பிளாக் நோய் வந்துவிட்டால் அந்த ஊரை விட்டு வெளியேறவும் செய்யாதீர்கள், ஃபேஸ் பண்ணுங்க. அல்லாஹ் என்ன நடக்கும், இருக்கிற ஊருக்கு தேடிட்டு போகாதீங்க, நீங்கள் இருக்கிற ஊருக்கு வந்துட்டால் வெளியூருக்கு போய் அடுத்தவனுக்கு பரவி விட்டுறாதீங்க, வீட்டில் உட்காந்துக்கிறேங்க, உங்களோட அது போட்டு எல்லா ஊர்லேயும் காலரா நோயை பரப்பி விட்டுறாதீங்க என்று பெருமானார் அந்த வார்த்தையை சொல்லாமல் சொன்னார்கள். அப்போ காலராங்கிறது அன்னைக்கு சகஜமாக வர இருந்திருக்குது, அங்கே மட்டும் இல்லை அன்னைக்கு சகஜமாக இருந்துச்சு, எங்கே இல்லை. காலரா பற்றி முறையிட வந்தவரை காலராவோட தான் வந்து முறையிட்டிருப்பாரு, ஆனாலும் பரப்பி விட முடியல. அந்த ஊரில் காலரா எங்கள் ஊரில் வந்துருச்சுன்னு முறையிட வர்றாரு, அப்போ காலரா கிருமி தான் தொத்துங்கிறானே, அதனால் ரயிலில் போகும்போது சூரத்தில் போகும்போது ரயில் அடைச்சிடுவானுங்க. சூரத்தில் பிளாக் நோய் வந்திருக்கும் போது ரயில் கண்ணாடி ஜன்னல் அடைச்சி விட்ருவாங்க, அது ட்ரெயின் கடக்கும் போது காற்று வழியாக உள்ள வந்துட்டான் செய்யறது கிருமி அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருந்தும் கூட அந்த காலத்தில் காலரா வந்திருக்குது, காலரா பாதித்தவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவில் பார்த்துருக்கிறார்கள், ஆனாலும் வராதுங்கிறாங்க. இங்கே வராது, இங்கே வராது, ஏன் வராது தெரியுமா, இதை சுற்றி வானவர்களை அல்லாஹ் அரணாக நிப்பாட்டியிருக்கிறான். காலரா வந்தாலும் விரட்டி அடிப்பார்கள், தஜ்ஜால் வந்தாலும் விரட்டுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தஜ்ஜால் உண்மைங்கிறதுக்கு இது ப்ரூஃப். இப்போ காலரா வராது என்பதை எப்படி நம்புனீங்களோ அப்போ தஜ்ஜால் வருவான் என்பதும் உண்மை, நிச்சயமாக வருவான். காலரா விரட்டி அடித்த மாதிரி அந்த வானவர்கள் நினைச்சுவாங்க விரட்டி அடிப்பார்கள். சுபஹானல்லாஹ், இதுதான் முன்னறிவிப்புங்கிறது. ஒன்று ரெண்டுங்கிறீங்களா, என்ன சொன்னதெல்லாம் சொல்லுக்கு சொல்லா, வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தையா நிறைவேறு. ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு போய் நம்பிக்கை அதிகமாக்கணும். நிச்சயமா இது சாதாரண மனிதருடைய பேச்சு இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்க்கணும், இந்த முன்னறிவிப்புகளை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்கன்ற மாதிரி அப்படி எடுத்துக்க கூடாது. அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டுலாம் போகல, ஒன்று ரெண்டு விஷயங்களை எல்லாம் அறிவிச்சு கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள். மற்ற எல்லாத்துலேயும் மனிதராக தான் இருந்தார்கள். இந்த ப்ரூஃபுகள்லாம் வேணுங்கிறதுக்காக இப்போ நம்ம காலத்தில் நம்ம ரசூலை பார்க்க முடியுமா, நமக்கு ஒரு ரெக்கார்டு வேணும்ல நம்புறதுக்கு, உறுதியாக நம்பணும்ல, ஏதோ பேருக்கு பாப்பா சொன்னார் அம்மா சொன்னார் நம்பாமல் இப்போ விளங்கி நம்புறோம்ல. ஆமாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிறைவேறத, அது போதும் நமக்கு, மற்றதில் அவங்க மனிதராக தான் இருந்தாங்க, இதை நமக்கு அறிவிச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த முன்னறிவிப்புகளை வச்சுக்கணுமே தவிர, அதனால ரசூலுல்லாஹ் அல்லாண்டாக்கி கூடாதியே, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாததே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் ஒன்று ரெண்டு விஷயங்களை குரான் மூலமாக அறிவிப்பான், இதயத்தில் போட்டு அறிவிப்பான், அவன் அறிவிக்கிற விஷயங்கள் அப்படியே நிறைவேறும். முன்னறிவிப்பாக எதிர்காலத்தில் நடக்கும்னு சொன்ன விஷயங்கள் நிறைவேறும் என்பதற்கு மதீனாவிற்கு காலரா வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பு அன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் சில முன்னறிவிப்புகளை அடுத்தடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம்தான், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஏராளமான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். அந்த முன்னறிவிப்புகளிலே இன்னொரு முன்னறிவிப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இது புகாரியில் 6808, 5577, 5231 ஆகிய ஹதீஸுகளில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஏராளமான நூல்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. இப்போ ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னா அது எந்த அளவுக்கு, அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற வகையில், ஒன்றுக்கு ரெண்டு கணக்கெலாம் இல்லை, ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற வகையில் என்ற அளவுக்கு அதிகமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ்லையே, இப்போ நான் சொன்ன அதே ஹதீஸ் தொடரலையே, எந்த அளவுக்கு அதிகமாவாங்கன்னா 1:50 கணக்கில் அதிகமாவார்கள். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் வந்து இது சாத்தியமற்றது மாதிரி தோன்றும்.
இப்படி ஒண்ணுக்கு 50 வந்து சாத்தியம் இல்லையே. இப்ப கூட ஆண்கள் பெண்கள் நம்ம வாக்காளர் பட்டியல பாக்குறோம், மக்கள் தொகை பட்டியல நீங்க இன்னைக்கும் கூட அதிகாரிகள்ட்ட போய் கேட்டு என்ன செய்யலாம், ஒரு மாவட்டம் வாரியாக நீங்கள் திரட்டி வாங்கலாம், உங்க ஊர்ல உள்ள ஜனத்தொகையை நீங்க வாங்கலாம். வாங்கினா எப்படி இருக்கு கணக்கு பாத்தீங்கன்னா, 112,200 இருந்தா 112,300 இப்படிதான் இருக்கும். அதாவது 100 பேர், 100,000 பேர் வித்தியாசம் தான். ஆண்களை விட பெண்கள் அதிகம்னு போடுவான். என்னடா அதிகம்னு பார்த்தோம்னு சொன்னா 100,000 பேருக்கு 100 பேர் கூட இருப்பாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு தொகுதியிலையும் தமிழகத்திலையோ இந்தியாவிலையோ எந்த ஒரு தொகுதியிலையும் வார்டுலையும் 100க்கு 200ங்கிற கணக்கில் கூட இல்லை, 100க்கு 200ங்கிற கணக்கில் கூட இல்லை, 100,000க்கு 150,000ங்கிற கணக்கில் கூட இல்லை, 100,000 ஆணுக்கு 1.5 லட்சம் பெண்களுக்கிற கணக்கில் கூட இல்லை, 110,000த்துக்கு 120,000ங்கிற கணக்கில் கூட இல்லை. என்ன கணக்கில் டிஃபரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 112,324, 112,234 போட்டிருப்பான். அதாவது 100 பேர் வித்தியாசத்தில் இருக்கும், 100 பொம்பளை கூட இருக்கிறான் ஒரு வார்டில். இதுதான் வந்து கணக்கில் வருது. ரொம்ப அதிகமாக போனால் ஒரு அதிகபட்சமாக ஒரு மாவட்ட லெவலில் எடுத்தீங்கன்னா ஒரு 5,000த்துலேருந்து 10,000 வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் கூட இருக்கிறாங்க. 100 கோடி இந்திய மக்களில் சமமாக தான் இருக்குது, 50-50 கோடி தான் இருக்குது. 100 கோடியில் வந்து கோடிக்கணக்கில் பேசுவதாக இருந்தால் ஆம்பளை 50 கோடியும் பொம்பளை 50 கோடியுங்கிற கணக்கில் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகையே இருக்குது. அதை துல்லியமாக கேட்டீர்களே ஆனால் 50,99,00,000 இப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு லட்சம் வித்தியாசம் வரும், அவ்வளோதான். 100 கோடி பேரில் 100,000 பொம்பளையில் கூட இருக்கலாம், இதான் வரும். சில இடங்கள் ஆண்களை கூட இருக்கிறாங்க, சில இடங்களில் வந்து பெண்கள் எண்ணிக்கைக்கு பதிலாக ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கிளை தொகுதிகளும் ஊர்களும் கூட உள்ளன. இதில் இதான் இன்னைக்கு உள்ள பொசிஷன், இதுதான் நேற்றும் நேற்றைக்கு முந்தியும் இதுக்கு முந்தியும் இதுதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா 50 ஆவறதுக்கு சான்ஸே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த யுகத்தில் வாழ்கிறோம், ஸ்கேன் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வயிற்றுலையே பார்த்துடுறான் இது ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி உள்ளதே சமாதி பண்ணி போடுறாங்க. பொம்பளை பிள்ளைய பிறக்க விடாம ஆம்பளை பிள்ளைன்னா சந்தோஷப்பட்டுக்கிறான். அந்த காலத்தில் அரபு நாட்டில் இருந்த மாதிரி தான். அப்போ அன்றைக்கு நம்ம பார்க்குறோம், 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பார்க்குறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனை தவிர மற்றவனெலாம் பொம்பளை பிள்ளைய கொள்றான். அதாவது பெண்கள் அதிகமாவதற்குரிய வாசலை இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இல்லை. அந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மட்டும் அதை அதிலிருந்து தப்பிச்சுட்டாங்க. மற்றவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா உசுரோட புதைச்சிப்படுவாங்க, ஆம்பளை பிள்ளைன்னா வச்சுக்கிடுவாங்க. அப்படின்னா எது கூட இருக்குன்னு, ஆம்பளை தான் கூட இருக்கணும். பொம்பளை பிள்ளைன்னா கொண்டு போடுவாங்க, ஆம்பளை பிள்ளைமே விட்டு வச்சுருவாங்கன்னு கேட்டால் அப்போ யார் தான் கூட இருக்கணும், ஆம்பளை தான் கூட இருக்கணும். அந்த காலத்துலேயும் முடியாது. அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள்லையும் கூட இந்த 20ஆம் நூற்றாண்டு விட்டுருவோம், ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா அப்போ என்ன கூத்துன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னால் கள்ளிப்பாலை ஊற்றி சாவடிச்சு விடுவாங்க. கள்ளிப்பாலை ஊற்றி குழந்தைக்கு அதோட சமாதி கட்டிடுவாங்க. இது வளர்ந்து இது கல்யாணம் பண்ணி இது வரதட்சணை கொடுத்து நகை இதெல்லாம் நமக்கு முடியுமா, வேற குழந்தையில போயிடுச்சுன்னா ஒன்றும் வருத்தம் இல்லாமல் போயிடும், அப்புறமா பார்த்து பார்த்து தினஞ்சாவூருக்கு ஒரே நாள் லட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதான் உலகம் போல இருந்த நிலைமை. இன்னைக்கு அதில் மாற்றம் இல்லை. இன்றைக்கும் பொம்பளை அதிகமாகணும்னா பொம்பளைய பாக்கியமாக மனிதன் நினைக்கும் போது தான் அதிகமாகும். 4 பொம்பளை 1-10 பிறந்துகிட்டே இருக்கட்டும், அப்படியே இருக்குது. எப்போ மொதல் பிள்ளை பொம்பளை பிள்ளையா பெற்றானோ அடுத்த பிள்ளையை பற்றி நினைக்க கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடுறான். ஆஹா 1 பொம்பளையா போச்சு, 2வது பொம்பளை பண்ணான்னு வைங்க, அவன் அடுத்து எடுக்கிற ஸ்டெப்பு வந்து குடும்ப கட்டுப்பாடு தான். 2 ஆம்பளை பிள்ளை பெற்றான்னு அவனும் போயிடுறான். 3வது ஆம்பளை பிள்ளை இன்னும் போகிறான். 4வது ஆம்பளை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஆம்பளை பிள்ளை பெற்றா பெற்றுக்கிட்டே இருக்கிறான். பொம்பளை பிள்ளை ஒன்று வந்தால் ஸ்டாப் ஆகிடுறான், இல்லை ரெண்டில் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடுறான். 90% மக்கள் என்ன பண்ணுறான், ரெண்டோடு ஸ்டாப் பண்ணி விட்டுறான். இதுதான் நடப்பு. அப்படி தப்பி தவறி பிறந்துட்டே சாவடிச்சு போடுறான், உசுரோட கொள்றான், கருவுல கொள்றான், குடும்ப கட்டுப்பாடுன்னு கொள்றான். அப்ப சாத்தியமாகுமா இனிமே இந்த காலத்துல, ஸ்கேன் வந்த காலத்துல வந்து 50 ஆகுமா? 1க்கு 2 ஆகாது. இந்த போற போக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆய்வாளர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, ஒரு 10,000 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆம்பளைக்கு 50 சம்பளம் வருமானுன்னு கேளுங்களேன். இப்படியே போயிட்டு இருந்தா வராதுன்றாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா வரவே வராது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்ன பொய்யா, 1க்கு 50 அந்த காலத்துலேயும் சாத்தியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த காலத்துலேயும் சாத்தியம் இல்லை.
அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எந்த ஊர் நூற்றாண்டிலும் ஒரு ஆம்பளைக்கு 50ங்கற கணக்குல வந்து சாத்தியம் இல்ல. அந்த 50ங்கறதுல கூட நீங்க வந்து ஏதோ கிளடு கட்ட சுத்தவத்த எல்லாத்தையும் பராமரிப்பா அந்த அர்த்தம் கிடையாது. இன்னொரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணை 40 பெண்கள் இன்பம் அனுபவிப்பதற்கு விரட்டுவார்கள். அதாவது அந்த அளவுக்கு வித்தியாசம்ன்றாங்க. அதான் கிளடு கட்டி சொல்லல, கிளடு கட்ட ஒரு 10 கும்பல் இருக்கப்ப 50 பேர் ஒண்ணுக்கு ஒரு ஆம்பளைக்கு இருப்பான்னு சொல்லிவிட்டு 50ல் 40 எப்படி இருக்கும்னு கேட்டா 40 பேரும் அந்த ஆண் தேவை உடைய வயசில் இருப்பார்கள், ஆண் தேவை ஆண் துணை தேவை என்ற வயசில் இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஆம்பளை குறைஞ்சு போயிருக்கும், ஆம்பளையே கிடைக்காது. கோழி பண்ண மாதிரி தான், ஒரு கோழிக்கு 100 சேவல் இருக்கும்ல, ஒரு சேவலுக்கு 100 கோழி, அந்த மாதிரியான ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி மனுஷ பண்ணதான் நடக்கும். இது வந்து ஏற்படுமா உங்களுக்கு ஏற்படும் தோணுதா? தோணலையில. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நடக்கும், ஒண்ணுக்கு 50 செய்யும் நடக்கும், ஒரு ஆம்பளைக்கு 50 நடக்கும்ன்றாங்க. நம்மளும் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பொய்யாவும் கண்டிப்பா நடக்கும், ஆனா சூழ்நிலையை பார்த்து நடக்காத போல தெரியுது. அப்ப வந்து நம்ம இன்னும் இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கதான் ஒரு பல ஹதீஸ்களை தேடும் பொழுது இன்னொரு பாயிண்ட், அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாவார்கள் சொல்லாம சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க, ஓ எது ஹபர் ரிஜாலு ஓ தபுக்கன் நிசா, ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள். பிறப்பு விகிதத்தில் அல்லவா இது, எந்த விகிதத்தில் அல்ல, பிறப்பு இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா 50 ஆம்பளை பிள்ளை இருந்தா 51 பொம்பளை பிள்ளை இருக்கும், 52 பொம்பளை பிள்ளை இருக்கும், அல்லது 48 இருக்கும். இந்த இதுல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தோன்னு 50 பொம்பளை பிள்ளை எந்த தெருவுலையும் பிறக்காது, எந்த ஊர்லயும் எந்த ஆஸ்பத்திரிலையும் பிறக்காது. அப்படி வராதான் வழியும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள், ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள். அப்படியே எல்லாம் அடங்கி போயிருக்குது. இந்த யுகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம், அணு யுகத்தில் வாழ்றீங்க, அணு யுகத்தில் வாழ்றீங்க. ஒரு அணு குண்டை அடிச்சா யுத்தத்தில் போர்க்களத்தில் போரிடுற ராணுவ வீரர்களும் அடிச்சான்னு வைங்க, 100 பேர் 200 பேர்லாம் ஜாக மாட்டான், அப்படியே ஒரு 10 லட்சம் பேர் போயிடுவான், அப்படியே 1.5 லட்சம் பேர் போயிடுவான். அந்த 1.5 லட்சம் பேருடைய விதவைகள் இப்படியாக மனிதன் அழிக்கக்கூடிய சாதனங்களை, கொல்லக்கூடிய சாதனங்களை, நிறைய சீக்கிரம் ஆகக்கூடிய சாதனங்களை மனுஷன் கண்டுபிடிச்சிருவான். ஆண்கள் மட்டும் அழிவாங்க, வேற எப்படி அழிவாங்க? அதாவது ஆண்கள் மட்டும் அழிந்து பெண்கள் மிச்சமாக இருப்பார்கள், அதுதான் காரணங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது ஹபர் ரிஜால், ஆண்கள் அழிந்து ஓ தபக்கன் நிசா, பெண்கள் மிஞ்சுவார்கள். அப்ப ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சு, அந்த காலத்தில் வந்துக்கிட்டு அணுகுண்டை கண்டுபிடிப்பான், விமானத்துல இருந்து குண்டு போடுவான்லாமா சொல்ல முடியும்? அப்படி சொன்னா வழங்க வசதி அந்த மக்களுக்கு, வழங்க எல்லா காலத்துக்கும் வழங்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படித்தான் சொல்ல முடியும், அந்த காலத்துல இதுக்கு மேல சொல்ல இயலாது. ஆண்கள் குறைவாங்கப்பா, பொம்பளை மிச்சமா இருக்கும், ஆம்பளை இன்னைக்கு குறைஞ்சிட்டே வரும். ஒரு வியட்நாம்ல பார்த்தோமே, ஒரு வியட்நாம்ல நடந்த அந்த யுத்தத்துல எவ்வளவு பேரு, எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் விதவையா போனாங்க, ஒண்ணுக்கு 4-5 கணக்குல வந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். இப்படியான ஒரு மனிதன் அழிவு சக்திகளை இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது எக்ஸுரல் ஹரஜ்ங்கிறாங்க, அந்த யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது கொலை அதிகமாகிவிடும். கொலை எல்லாம் யார் செய்ய, கொலை அதிகமானா, கொலை செய்தல் அதிகமானா யார் அதிகமாக கொல்லப்படுவா? சாதாரணமாக எடுத்தாலும் நீங்கள் வந்தால் பேப்பரை பரட்டுங்க, ஒரு மாதத்தில் நடந்த கொலை எவ்வளோன்னு எண்ணுங்க, அதில் ஆம்பளை எத்தனை பொம்பளை எத்தனைன்னு பாருங்க, 95-5 தான் இருக்கும். கொலை செய்கிற அளவுக்குள்ள விவகாரங்களில் பொம்பளை போய் சிக்கிக்கிற மாட்டா, பெரும்பாலும் ஒரு பொம்பளை சிக்கி கொலையில் சிக்கிறதா இருந்தால் அந்த புருஷனுக்கு துரோகம் செய்கிற மாதிரியான சமாச்சாரங்களில் மட்டும்தான் அது மாதிரி அந்த கொலைகள் நடக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் 8 நாவுக்கு கொள்ளுவாங்க, 1 ரூபாய்க்கு கொள்ளுவாங்க, 1 கிளாஸ் தண்ணிக்கு கொள்ளுவான், 1 பீடிக்கு கொள்ளுவான், கொள்ளுவனா? அப்போ இவனை கொலைகள் ஜாஸ்தியாகும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒன்று கொலை, இன்னொன்று யுத்தம், இவைகளில் ஆண்கள் எக்கச்சக்கமாக அழிந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அழிவுனால 1:50 உண்டாகுங்கும் போது இப்போதான் நம்ம யோசிச்சு பார்க்குறோம், ஆப்கான் போரை நினச்சி பார்க்குறோம், நாளைக்கு 3ஆம் உலகப்போர் வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்க்குறோம். 3ஆம் உலகப்போர்னு வந்து எல்லா பையிலும் அணு ஆயுதம் வச்சு நிற்கிறானுவ, எல்லாத்தையும் அணு ஆயுதம், முக்காவாசி நாடுகள்கிட்ட பெரிய நாடுகள்கிட்டலாம் அணு ஆயுதம் வந்தாச்சு, ஏழை நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளும் கூட அணு ஆயுதம் வச்சுருக்குது.
அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இவன் அங்காட்டிக்கு அவன் இங்காட்டிச்சானா ஒண்ணுக்கு ஐம்பது தான், ஒரு நாள் போதும். ஒண்ணுக்கு ஐம்பது வர்றதுக்கு வருஷ கணக்கெல்லாம் வேண்டியது இல்ல, ஒரே நாள் போதும். இவன் ஒரு நகரத்தை வச்சு அடிப்பான், அவன் அடிப்பான், எல்லாம் ஆம்பளை சீன்ல நிற்பான், களத்துல களத்துல இறங்கி சீன்ல ஃபீல்ட்ல நிக்கிறவன் அலுவலகத்தில் இருக்கிறவன் யாரா இருப்பான், ஆம்பளையா தான் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு அழிவு சக்தி, அந்த மாதிரியான ஒரு அழிவு, ஆங்காங்கே ஆண்கள் கொலைகள் அதிகமாகும், எதுக்கு எடுத்தாலும் கொலை நடக்கிறது, தண்டனைகள்லாம் சின்னதாக போயிடும், கொலைக்கு சரியான தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஆளாளுக்கு கொலை செய்ய ஆரம்பிச்சிருவான். இது மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றுக்கு ஐம்பது வருமா வருதா, இன்றைக்கி ஆப்கானில் வருமா, கொஞ்ச நாளில் வந்துடும் போல இருக்கு. ஆப்கானில் நடக்கிற இந்த காட்சிகளை பார்த்தோம்னு சொன்னால் அது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் போல இருக்குது. இது உலகப் போர் நடந்துச்சுன்னு சொன்னால், மூன்றாம் உலகப் போர் வந்தால் அப்போ இப்படியா இருக்குங்கிறீ, அது மாதிரி ஒரு உலகப் போர் வந்து விட்டது என்று சொன்னால் இப்படி இருக்காது. ஒரு நாளில் கூட ஒரே நாளில் போர் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாசக்கணக்கு வருஷ கணக்கெல்லாம் இருக்காது. அந்த சாமான்கள் மனுஷன் கையில் இருக்குது, யூஸ் பண்ணல அவ்வளோதான். இனிமேல் கண்டுபிடிச்சி அடிப்பான்னு நான் சொல்ல வரல, இப்போவே சரக்கு தயாராக இருக்குது. ஒத்தனுக்கு ஒருத்தன் பையன் நம்ம அடித்து அவன் திருப்பி அடிச்சிருவான், என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு துப்பாக்கி வச்சுக்கிறோம், ஒத்தன் சுட மாட்டானுவோம், நான் வச்சு அவனை வச்சுக்கிட்டு இருப்பான், அவன் சுட்டு நம்ம சுட்டு அப்படிங்கிற பயம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரெண்டு ரவுடி மட்டும் அடிச்சிக்க மாட்டான், ரவுடி வந்து வேற ஆள்கிட்ட தான் பஞ்சாயத்து பண்ணுவான், கட்ட பஞ்சாயத்து, ரெண்டு ரவுடிகள் மோதிக்கிற மாட்டான், நம்ம போன அவனும் திருப்பி அடிப்பானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளே போயிட்டுருப்பானுவோம், உள்ளுக்குள்ளே நெருக்கம் இருக்காது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் இன்னைக்கு. எவனா ஒரு கிறுக்கன் கையில் இந்த அணு ஆயுதம் தட்டக்கூடிய அதிகாரம் வந்து அவன் மெண்டலாக போய் தட்டினான்னு வைங்க, எவனா ஆரம்பித்தான்னு வைங்க, அப்படி தான் முடிஞ்சு வச்சா கதை ஒன்றுக்கும்போது. பெருமானார் சல்லா அலிசலன் சொல்கிறாங்களே, எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுகிற காரணிகள் உலகத்தில் உண்டாகும்ட்டாங்க. அதான் அர்த்தம், ஆண்கள் அழிந்து பெண்கள் மிச்சமாகக்கூடிய காரணங்கள் உலகத்தில் உண்டாகிவிடும், காரணம் உண்டானால் காரியம் உண்டாகிவிடும். அது ஏன் நடக்காது, நீங்கள் நடக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த எல்லாம் அமைஞ்சு போச்சே, பட்டன் தட்டுறது மட்டும்தான் மிச்சமாக இருக்குது, எல்லாம் தயாரிச்சிச்சு, எல்லாம் என்னைக்கு டேட்டு குறிக்கிறது தான் மிச்சமாக இருக்கே தவிர அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் தான். என்ன அவங்க இதை சொன்னாங்களே, இது அன்றைய காலத்தில் சொல்லியே இருக்க முடியாது. என்ன பொம்பளை எல்லாம் உசுரோடு உசுரோடு கொண்டுட்டு இருந்த காலம், பெண்கள் முன்னுக்கம்பது அதிகமாகும்னு சொல்லி அந்த எண்ணிக்கையை அந்த உலகம் போகிற போக்கை பார்த்துட்டு சில முடிவு பண்ணலாம். அப்படி முடிவு பண்ணவே முடியாது. இதை உலகம் போகிற போக்கை பார்த்துட்டு முடிவு பண்ணுறதா இருந்தால் ஆம்பளை அதிகமாகும்னு தான் முடிவு பண்ண இயலும். ஆம்பளை அதிகமாகும் முடிவு சொல்ற இடத்துல மாத்தி சொல்றாங்க, பொம்பளை அதிகமாவாங்க, அதுவும் அதிகமாவாங்க ஒண்ணுக்கு ஐம்பதுங்கிற கணக்கில் அதிகமாவாங்க சொல்வது வியப்பின் விளிம்புக்கு போறோம். நிச்சயமா இது நடக்கும், அது எந்த டவுட்டும் இல்லாமல் அது அதை நோக்கி உலகத்துக்கு பைத்தியம் முடிச்சு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை பார்த்து, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இது உண்மையான மெய்யான முன்னறிவிப்பு தான் என்ற நம்பிக்கையை நாம் மேலும் அதிகமாக்கிக் கொள்கிறோம். இது மட்டுமில்லை, இன்னும் பல முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் மேலோட்டமாக பார்த்தா முன்னறிவிப்பு தெரியாது. அதுக்குரிய காரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு அது எது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியது மாதிரி தெரிஞ்சோ அதுவே ஆச்சரியப்படக்கூடியதாக மாறிவிடும். அப்படிப்பட்ட முன்னறிவிப்புகள் இன்னும் இருக்கின்றன, அவற்றை இன்ஷால்லாஹ் பார்ப்போம். இருக்கிற சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை மனிதன் கண்டுவிட்டாலும் அவனால் தீர்வு காண முடியாத சில விசித்திரமான நோய்கள் இந்த உலகத்தில் புதுசாக இறக்குமதியாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். எந்த அளவுக்கு நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறானோ அந்த அளவுக்கு அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான். இன்றைக்கி புதுசாக அல்ல ஒரு நோயை இன்றைக்கி வந்து மேலை நாடுகள் மூலமாக அங்கே சப்ளை பண்ணி எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்குது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான் எய்ட்ஸு, எய்ட்ஸுன்னு ஒரு நோயை வந்து அல்லாஹ் வந்து இறக்கியிருக்கிறான். இந்த எய்ட்ஸுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரியும், எய்ட்ஸுக்கு என்ன காரணம், தகாத உறவுகள் தான், தகாத உறவுகளால் தான் ஆணோட ஆண் சேர்வது, ஒரு பெண்ணு பல ஆண்களோட புணர்வது, இது மாதிரியான காரியங்கள்னால தான் எய்ட்ஸ் ஏற்படுது என்பதை வந்து இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக நிரூபித்து சொல்கிறான். இது நமக்கெல்லாம் தெரியுது. ஆனால் இந்த எய்ட்ஸ் என்பது 100 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா இல்லை, 200 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா இல்லை, 1000 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சானா இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா இல்லை, இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டா எய்ட்ஸ் ஒரு புதுமையான ஒரு நோய் வந்து தொத்தும் அப்படின்னு கற்பனை பண்ணுற அளவுக்கு ஏதாவது முகாந்திரம் இருந்துச்சா அந்த காலத்தில், அதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அது மாதிரியான அறிகுறி எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மிருகங்கள்லாம் இருக்குது, மிருகங்கள்லாம் இந்த மனுஷன் எதை செஞ்சுட்டு எய்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறானோ அதை செஞ்சுட்டு இருக்குது, அதுகளுக்கு வரக்கானா
மிருகங்கள் இருக்குது, அதுக்கு ஏதாவது வரமுறை இருக்குதா? ஐயா எது வேணாலும் எதோட வேணாலும் போய்க்கிறோம், அதுக்கு என்ன செய்யறது இல்லை, எந்த ஒரு நோயும் வருவதில்லை. அதுலேருந்து நம்ம ஒரு சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா இதனாலெல்லாம் ஒன்றும் வராதுன்னு தான் எடுக்கணும். அந்த காலத்தில் ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி தீர்மானிக்கிறதா இருந்தா அழ போட ஆறு மணிலாம் அப்படியே பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது, இதில் என்ன வருவது போ அப்படிதான் சொல்லணும். 1400 வருஷத்துக்கு முந்தின ஒரு மனிதர் என்ற பார்வையில் அவருக்கு தோன்றக்கூடிய அறிவு பிரகாரம் நீங்களா இருந்தால் நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம். இப்படி தப்பு செய்ய தொஞ்சு செஞ்சால் போயிடணும் இன்னைக்கு சொல்ல மாட்டோம், கண்டுபிடிச்சி இன்னும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்ல மாட்டீங்க. உங்களை அப்படியே ஒரு 1400 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு தள்ளிக்கிட்டு கொண்டு விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு விசாரங்கள் பண்ணால் அல்லது ஓரின சேர்க்கை பண்ணால் ஏதாவது வருமானு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க. நாடுக்கெல்லாம் வந்துட்டாருக்கு, மாட்டுக்கெல்லாம் வந்துட்டா இருக்கு, அது என்ன அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒருவனுக்கு உறுதியாக வச்சுக்கிட்டு இருக்குது, உறுத்திக்கு ஒருவனாக இருக்குது, போங்க அப்படிதான் சொல்லுவோம். இப்படி தான் சொல்ல முடியும் மனிதன் என்ற முறையில் அந்த காலத்தில் பேசுவதாக இருந்தால் அப்படிதான் சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்றைக்கு இந்த விபச்சாரத்தில் தகாத காரியத்தில் ஃபாஹிஷத்துங்கிறாங்க அதில் ஈடுபடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு ஏற்படாத நோய்கள், இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத நோய்ங்கிறாங்க, அது இது காரணமே இதான்னு சொல்றாங்க. பாருங்க, எப்போது நீங்கள் வந்து விபச்சாரம் அதிகமாகி விடுகிறதோ அப்போது முன்னர் வாழ்ந்த சமுதாயம் சந்தித்திராத அந்த சமுதாயத்திற்கு கொடுத்துராத நோய்கள் உங்களை வந்து அணுகும். இப்னு மாஜாங்கிற ஹதீஸ் நூல் ஆதாரபூர்வமான ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம் தல்ஹுரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத்து ஹத்தா யுலுனு பிஹா இல்லா ஃபஷாபிஹிம் தாவுனு வல் ஔஜா உள்ளத்தி லம் தகுன் மலத் ஃபி அஸ்லாபிஹிம் உள்ளதீன மலவ். எந்த ஒரு சமுதாயம் இந்த தகாத காரியங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டால் மட்டும் வராதான், அதையும் பாருங்கள், ஈடுபட்டு எல்லா காலத்துலேயும் தகாத காரியம் நடக்கத்தானங்க செய்யுது, என்ன புதுசு கண்டுபிடிப்பா, இந்த விபச்சாரம்ங்கிறது புது கண்டுபிடிப்பா, ஓரினை சேர்க்கை புது கண்டுபிடிப்பா, ரசூலுல்லா காலத்துக்கு முந்தைய லூத்து நபி காலத்திலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, இது புதுசு ஒன்றும் கிடையாது. எப்போ வருமா இந்த விபச்சாரம், எப்போ வெளிப்படையாக பகிரங்கமாக நடக்கிறதோ, இது எல்லா காலத்தையும் நடக்கும், அப்போ அல்லாஹ்வுடைய அதாபு இறங்காது, அங்கே பார்த்துக்குருவோம் அல்லாஹ். வெளிப்படையாக வான்னு கூப்பிட்ற அளவுக்கு, வான்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு வெளிப்படையாக காரியங்கள் நடக்கும் பொழுது பகிரங்கமாக விபச்சாரங்கள், இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த காலம் அந்த காலம் தான், யாரும் யாரையும் கூட்டிகிட்டு போனால் எந்த சட்டமும் யாரையும் தண்டிக்காது. உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் எந்த ஆணும் எந்த பெண்ணோடு எங்கே வேண்டாலும் போய் இருக்கலாம், அதை எந்த சட்டமும் தடுக்க முடியாது என்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பகிரங்கம், வெளிப்படை. வெளிப்படையாக பகிரங்கமாக நடக்கும் பொழுது, விபச்சாரம் நடக்கும்போது மட்டும் சொல்லலை, கவனிக்கணும், விபச்சாரமும் பெருகி அதை வெளிப்படையாக பகிரங்கமாக ஆமாடா சேத்தான செய்வேன் என்று காட்டும் பொழுது அந்த சமுதாயத்தில் இதுவரை சந்தித்திராத நோய்கள் வரும், இதுவரை மனித குலத்திற்கு ஏற்படாத புது நோய் வருங்கிறாங்க. இன்றைக்கு வந்து எய்ட்ஸ் வந்தவனு ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எய்ட்ஸ் வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான், கிருமி அதுக்கு இது இல்லை, என்னத்தினால வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரமுந்திய சொன்னாங்க, ஏன்டா எய்ட்ஸ் விலைக்கு வாங்குறீங்க, வரும்டா, நீங்க தப்பான காரியங்களை ஒளிஞ்சு மறிஞ்சு செஞ்சு தொலைஞ்சிட்டு போங்க, அப்போ ஆச்சு வந்து இந்த பனிஷ்மெண்ட் இல்லாமல் போயிடும். எப்போ பகிரங்கமாக நடத்துகிறீர்களோ அதுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இதை விட ஒரு தெளிவாக சொல்ல முடியும், இது ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு விளங்குற அளவுக்கு இல்லையா, இது இதுக்கு இந்த ஒண்ணுக்கு மட்டும் ஏன் சொல்றாங்க, வேற தப்புக்கெல்லாம் சொல்லாம, வேற தப்புக்கெல்லாம் சொல்லாம இதுக்கு தானுங்க புது வியாதியா இருக்கு, மற்ற வியாதியெல்லாம் பழசு தானுங்க, பல ஹார்ட் அட்டாக்லாம் புதுசா சொல்றோம்னா புதுசா கண்டுபிடிக்கிறான், பழசு தான், காரணம் தெரியாம செத்து போயிட்டான் அந்த காலத்துல, அவனுக்கு தெரியல, அப்பவும் அட்டாக் இருந்துச்சு, அப்பவும் பிரஷர் இருந்துச்சு, அப்பவும் சுகர் இருந்துச்சு, புதுசு இது மட்டும்தான், இந்த HIV தான் புதுசு, இல்லாது புதுசா இறங்கியிருக்கு, இது வரைக்கும் இல்லாது, எந்த சமுதாய காலத்திலையும் இல்லாது. அப்ப வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சுபஹானல்லாஹ், இது மனித வார்த்தை இல்லை, இறைவன் அறிவித்து கொடுத்தால் மாத்திரம்தான் இதை ஒரு மனிதரால் சொல்லியிருக்க முடியும். 1400 வருஷத்துக்கு முந்தி இன்னைக்கு வேணா நீங்கள் சொல்லலாம், நானும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம், சின்ன பிள்ளைக்கு தெரிய அளவுக்கு ஒரு LKG சொல்கிற விஷயம் ஆகிப்பட்டாங்க, இப்போ இதனால இது வரும், அதனால சேஃப்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கேன்னு சொல்கிற அளவுக்கு விளம்பரம் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொல்ல முடியுமாங்க, அன்றைய சமூகத்தில் வந்து இதுக்கு இதான் வரும்னு சொல்ல இயலுமா, அப்படியே நடக்குது, விபச்சாரமும் நடந்து பகிரங்கமாகவும் எந்த நாடுகளில் நடக்கிறதோ, சவுதியில் இல்லை,
ஹிட்ஸ் இல்லை. எந்த நாட்டில் வந்து தப்பே செய்யலை நான் சொல்ல வரல, வெளிப்படையாக செய்யாத நாடுகள் இல்லைங்க, வெளிப்படையாக செய்ய அனுமதிச்ச நாடுகள் இன்றைக்கி இருக்குது. அப்படி பிரியுது உலகமே ரெண்டா, உலகமே பிரியுது. சவுதிக்காரன் பரிசுத்தம் நான் சொல்ல வரல, அவன்லையும் நம்ம எல்லாரும் மாதிரி ஆளுக்கு தான் செய்வாங்க. அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படி இப்படி செய்யணும் இருப்பான். வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி தப்பு இல்லைன்னு அறிவிச்சுட்டு செஞ்சா என்ன, சினிமா காட்டுவேன் காட்டுவேன் எல்லாமே அவசியமாக செய்வேன் போய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதுக்கே விற்கிற அளவுக்கு சிவப்பு விளக்குன்னு போட்டு செய்ய, அது வந்து சட்டப்பூர்வமான அனுமதி கொடுத்து செய்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்படி எல்லாம் ரெண்டு கோடு போடுறான், அப்படி பிரிக்கிறான். உனக்கு எய்ட்ஸ், உனக்கு எய்ட்ஸ் இல்லை, ரெண்டு பிரிவு எல்லாம் பிரிக்கிறான் உலக. அப்படி அவங்க மார்க் பண்ணுறாங்க உலக. அதிசயமாக இல்லை இது, ஆச்சரியமாக இல்லை. அப்போ வந்து இதில் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னெச்சரிக்கையில் நம்ம அந்த மாதிரி தப்புகளுக்கும் போயிடக்கூடாது. இது நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய தூதர் தான், மனிதனால் சொல்ல முடியாது, இறைவன் அறிவித்து கொடுத்தால் தான் சொல்ல முடியும் என்று அந்த நம்பிக்கையை நாம் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் அந்த உறுதி நம்பிக்கை அதிகமாக்கி இந்த புனித ரமலானில் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.